தஞ்சையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதல்வர் பேசி வருகிறார். அதனை காணலாம். அதிலும் குறிப்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர்கள் அழைத்தால் எங்கும் போவேன், எப்பொழுதும் போவேன், எந்த நேரத்திலும் போவேன். காரணம், என்னை காத்தவர், இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடியவர் அதிலும் குறிப்பாக மிசா காலத்தில் அந்த இருட்டறையில் எனக்கு தைரியம் கொடுத்தவர் தான் ஐயா ஆசிரியர் அவர்கள். தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் இல்லாத நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருப்பவர் ஆசிரியர் வீரமணி என்று தலைவர் கலைஞர் குறிப்பிட்டார். என்னை பொறுத்தவரையில் இவர்களோடு தலைவர் கலைஞர் இல்லாத நேரத்தில் கொள்கை வழிகாட்டியாக இருப்பவர் ஐயா ஆசிரியர்கள்தான் எனக்கு. அதனால்தான் நான் போக வேண்டிய பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடல்தான் என்பதை நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். இதைத்தான் நேற்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், நாளைக்கும் சொல்வேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள், திராவிட கழகத்திற்கு போட்டியாக அல்ல, அதே கொள்கையை வேறொரு பாணியில் சொல்வதற்காகத்தான், அந்த கொள்கையை செயல்படுத்த காட்டுவதற்காகத்தான் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். தீகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று அறிஞர் அண்ணா சொன்னார். தீகாவும் திமுகவும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் என்று கலைஞர் சொன்னார். என்னை பொறுத்தவரையில் தீகாவும் திமுகவும் உயிரும் உணர்வும் போல. உயிரும் உணர்வும் இணைந்து உடல் இயங்குவது போல நாம் இந்த இனத்தின் உயர்வுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நடத்தக்கூடிய முழு தகுதியும் கடமையும் தீகாவுக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாவதற்கு முன்பே சுயமரியாதை இயக்கத்தினுடைய வீரனாக, திராவிட இயக்கத்தினுடைய தீரராக இருந்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொன்னால், அண்ணாவை சந்திப்பதற்கு முன்னாலேயே தந்தை பெரியாரை சந்தித்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1937 ஆண்டு திருவாரூர் கமலாலயம் குளக்கரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியாருடைய உரையை முதன் முதலில் கேட்டதாகவும், அன்றைய தினம் ஆரஞ்சு நிற சால்வையை அணிந்து கொண்டு பலபலவன பெரியார் காட்சியளித்தார், பலபலவன மின்னினார் என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருவாரூர் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கும்போது இறுதி ஆண்டு SSLC தேர்வை எழுதாமல் தந்தை பெரியாருடைய சுற்றுப்பயண பேச்சை கேட்க போனதால் தேர்வில் தோற்று போனவர் கலைஞர் அவர்கள். நான் பள்ளி பாடத்தில் தோற்றேன், ஆனால் பெரியாரின் பள்ளிக்கூடத்தில் வெற்றி பெற்று விட்டேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டார். நான் படித்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளிக்கூடம், காஞ்சி கல்லூரி மட்டும்தான் என்று 10 பல்கலைக்கழகங்களில் படித்ததை போல பெருமை அடைந்து கொண்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் படித்த பள்ளிக்கூடத்தின் சார்பில், ஈரோடு குருகுலத்தின் சார்பில் இந்த நூற்றாண்டு விழா நடப்பது மிக 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 பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு சிலர் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தார்கள். அப்பொழுது முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம் என்று மறுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.
ஆனால் நீங்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதுதான் இயக்கம் காப்பாற்றப்படும், தமிழினம் காப்பாற்றப்படும், தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். தந்தை பெரியாரின் தூதுவராக மாண்புமிகு ஆசிரியர்வர்கள்தான் கலைஞரை வந்து சந்தித்தார். அந்த வகையில் கலைஞர்வர்களை முதலமைச்சராக்கியதே தந்தை பெரியார் அவர்கள்தான். தலைவர் கலைஞர்களுக்கு சென்னையில் முதன் முதலில் சிலை அமைத்தவர் அன்னை மணியம்மையார் அவர்கள். இன்றைய தினம் கலைஞர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருப்பது, அதிலும் குறிப்பாக தாய் வீட்டில் கலைஞர் என்ற களஞ்சியத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள். திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் மாண்புமிகு ஆசிரியர் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இந்த அடியன் என மூணு சகாப்தங்களாக இன்றைக்கு இணைந்து பணியாற்றுகிறோம். கருப்பும் சிவப்பும் இணைந்ததே திராவிட இயக்கம் என்பதை போல இணைந்தே இருக்கிறோம், இணைந்தே இருப்போம். ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் கலைஞர். ஐந்து முறை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். அவரது கண்ணசவில இந்திய பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் உங்களை இந்த நாடு எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், மாண்புமிகு சுயமரியாதைக்கார் என்ற வரியில்தான் தலைவர் கலைஞருடைய 95 ஆண்டு கால வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. மாண்புமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் குடியரசு இதழில் எழுதியதையும், பெரியார் மேடைகளில் பேசியதையும் என தொகுத்து மிகப்பெரிய களஞ்சியமாக தாய் வீட்டில் கலைஞர் நூலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். நெஞ்சுக்கு நிதியில 6 பாகங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்காக எழுதி தந்தார்கள். தாய் வீட்டில் கலைஞர் இந்த நூல் 6 பாகத்தையும் தாண்டி இப்பொழுது 7வது பாகமாக இந்த நூல் வந்திருக்கிறது. அதுதான் பொருத்தமாக இருக்கும். குடியரசு அலுவலகத்தினுடைய துணை ஆசிரியராக இருந்து 40 ரூபாய் சம்பளத்தில் வேலையை பார்த்து அன்னை மணியம்மார் அம்மையாருடைய கையாலே ஓராண்டு காலம் சாப்பிட்டு தனது இரத்தத்தை தொட்டு திராவிட கழகத்தை கொடியை உருவாக்கியது, புதுவையிலே கலைஞர் தாக்கப்பட்ட நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஓடோடி சென்று மடியிலே படுக்க வைத்து காயத்திற்கு மருந்து போட்டது, என்னுடைய அண்ணன் மூக்காமுத்து அவர்கள் பிறந்தபோது குழந்தையை தந்தை பெரியார் கையிலே கொடுத்து அழகு பார்த்தது, என் அண்ணன் அழகிரி அவர்கள் திருமணம் நடைபெற்ற போது அந்த திருமணத்திற்கு வந்து அவர் வாழ்த்தியது, இப்படி எத்தனையோ காட்சிகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணன் அழகியுடைய திருமணம் பெரியார் திடலில் தான் நடந்தது. திருமணம் முடிந்து மதிய உணவு தந்தை பெரியார்களுக்கு கோபாலபுரத்தில் தான் விருந்து. அந்த விருந்து நேரத்தில் நான் தான் தந்தை பெரியாருக்கு உணவு பரிமாறினேன். அதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். இது தமிழர்தம் இல்லமெல்லாம் உள்ளமெல்லாம் இருக்க வேண்டிய நூல். இது இதனை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் உள்ளபடிய நன்றியால் பாராட்டுகிறேன் என்று சொல்லக்கூடாது, வணங்குகிறேன், வணங்குகிறேன். உலகில் இந்த இரண்டு இயக்கங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பும் உறவும் வேற எந்த இயக்கத்திற்கும் இருக்க முடியாது, யாராலும் அடையாளம் காட்டிட முடியாது. முரண்பட்டு மோதல் நடத்திய காலங்கள் இருந்தது, மறுக்கல. யானை தனது குட்டியை பழக்கும் போது மிதிக்கும் அடிக்கும் என்பதை போல பெரியார் எங்களை திட்டி திட்டி பழக்கினார் என்று கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள்.
தந்தை பெரியார் மீது தலைவர் கலைஞர் வைத்திருந்த மரியாதை என்பது உணர்வுபூர்வமானது. அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த மேடையிலே கூட அந்த காட்சிப்படுத்தி காட்டினார்கள். பெரியார் அவர்கள் மறைந்தபோது அவருக்கு அரசு மரியாதை தர வேண்டும் என்று முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு. அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார். அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லையே என்று மூத்த அதிகாரி முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞரிடத்தில் சொல்கிறார். உடனே முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் கேட்கிறார், காந்திக்கு அரசு மரியாதை கொடுத்தார்களே, அவர் எந்த பதவியில் இருந்தார் என்று பட்டென்று கேட்கிறார். அதன் பிறகும் அதிகாரி விடவில்லை, மாநில அரசு இப்படி முடிவெடுத்தால் மத்திய அரசினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் என்று அந்த அதிகாரி சொல்கிறார். கோபப்படுவார்கள், கோபப்பட்டால் என்ன செய்வார்கள்? கலைஞர் திருப்பி கேட்கிறார், ஆட்சியை கூட கலைக்கலாம் என்கிறார் அதிகாரி. ஆட்சியை கலைக்க இதுதான் காரணமாக இருக்குமானால் இதைவிட பெருமை எனக்கு விரதம் இருக்க முடியாது என்று கலைஞர் சொல்கிறார். இது அறிவாலயத்தில் நடந்த உரையாடல் அல்ல, கோட்டையில் நடந்த உரையாடல். தமிழ்நாடு அரசினுடைய கோட்டைகளை முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தாலும் தந்தை பெரியார் என்ற கொள்கை கோட்டையில் தலைமகனாக இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா. தமிழ்நாடு அரசு தான் பெரியார், பெரியார் தான் தமிழ்நாடு அரசு என்று சொன்னார் தலைவர் கலைஞர். நானும் அதையே உங்கள் அனைவரின் சார்பில் வழிமொழிகிறேன். உங்களுடைய பலத்த கரவுகளுக்கிடையே மீண்டும் நான் அதை வழிமொழிகிறேன். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறியக்கூடிய மாநிலமாக, தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மலர வேண்டும், உயர வேண்டும். இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி கருத்தியலாக கூட்டாட்சி கருத்திகள் மலர வேண்டும். அனைத்து தேசிய இனங்களும் உரிமை பெற்றவையாக, அனைத்து மாநில மொழிகளும் ஒன்றிய ஆட்சி மொழியாக உயர்ந்து நிற்க வேண்டும். அனைவர் குரலுக்கும் ஒரே மரியாதையும் மதிப்பும் இருக்க வேண்டும். இதுதான் இந்திய ஒன்றியமும் அதில் உள்ளடங்கிய தமிழ்நாடும் இயங்க வேண்டிய முறை. அத்தகைய கூட்டாட்சி கருத்தியை உள்ளடக்கிய இந்தியாவை அமைப்பதற்காகவே இந்தியா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தேர்தல் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு இதனை நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த வெற்றிக்கு பின்னால் அமையப்போகும் ஆட்சியில் கோலோச்ச வேண்டிய கொள்கைகளை மனதில் வைத்தே நாங்கள் செயல்படுகிறோம். தமிழ்நாடு இதுவரை இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்கப்பட்டே தீர வேண்டும். கல்வி உரிமை, நிதி உரிமை, சமூக நிதி உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, மாநில சுயாட்சி உரிமை ஆகிய அனைத்தையும் மீட்போம். தமிழ்நாட்டை நாடாளுமன்ற மக்களாட்சி உரிமைகளுக்கு கேடு விளைவிப்பவர்கள் பார்க்கிறார்கள். மக்கள் தொகை குறைந்து விட்டது என்று சொல்லி நாடாளுமன்ற தொகையுடைய எண்ணிக்கையை குறைக்கும் சதி செயலில் அவர்கள் அரங்கேற்ற பார்க்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை எண்ணிக்கையை குறைக்க பார்க்கிறார்கள். 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய உரிமையை எடுத்துச் சொல்ல, உரிமையை நிலைநாட்டச் செல்கிறார்கள் என்று பொருள். இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பொருத்தம், ஆனால் குறையக்கூடாது. அதேபோல் மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்த அந்த அறிவிப்பு பாஜக முழு ஈடுபாட்டோடு அதை கொண்டு வந்திருக்கிறதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு, தொகுதி வரையறை முடிந்ததற்கு பிறகு சொல்வதே இதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய தந்திரம். அதிலும் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மகளிர் இடஒதுக்கீட்டை வாங்க மறுப்பது பாஜகவுடைய உயர் வகுப்பினுடைய மனோபாவம். காலப்போக்கில் பட்டியலின் இடஒதுக்கீட்டையும் காலி செய்துவிடும் ஆபத்து இதில் இருக்கிறது.
தமிழ் மொழி காக்க, தமிழினம் காக்க, தமிழ்நாட்டை காக்க, இந்தியா முழுமையும் சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியை காக்க எனது வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக்கொள் என்பதுதான் எனக்கு திராவிடர் கழகம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி. ஏதோ சாதித்து விட்டான், நினைத்ததை முடித்து விட்டா என்பதற்காக நடத்துகிற விழா இல்லை. இன்னும் நீ சாதிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது, அதை சாதிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும், நாங்கள் பக்கமாக பலமாக இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் மிக சரியாக பயன்படுத்துவேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழ் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய கொள்கை கோட்பாடுகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒழிப்போம். மக்கள் மன்றத்தில் திராவிட கழக தோழர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தோழர்கள், பெரியாரின் தொண்டர்கள் தொய்வென்று தொடர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வீரமணி வென்றிடுக என்று சொன்னார் தலைவர் கலைஞர், அதையும் நான் வழிமொழிகிறேன். ஐயா ஆசிரியர் அவர்களே, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துவிடும், அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஓய்வெடுத்து பணியாற்றுங்கள். பெரியாரையும் கலைஞரையும் கடந்து நீங்கள் வாழ வேண்டும். பெரியாரின் ஆட்சிக்கு நாங்கள் காரணகர்த்தாக்கள். பெரியாரின் மனசாட்சிக்கு வீரமணிதான் காரணம் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். பெரியாரின் மாட்சி இன்னும் பரவ நீண்ட காலம் நீங்கள் வாழ வேண்டும், வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.